ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் சினிமா ரசிகர், நான் உங்கள் சினிமா ரசிகர். இது நம்மளோட 4வது எபிசோட் வாட் அபவுட் எஸ்டர்டே. அந்த செக்மெண்ட்ல இப்ப இருக்கும். இன்னைக்கு நிறைய சினிமா அப்டேட் வந்திருக்கு, அதை பத்தி பார்ப்போம். டான் படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ ஒரு 2-3 பேர் ரிவீல் பண்ணிருக்காங்க. அது யார் யாருன்னு பார்ப்போம். டாக்டர் படத்தோட அதே சேம் ஹீரோயின் பிரியங்கா மோகன், அவங்க வந்து டான் படத்திலையும் வெல்கம் ஆன் போர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல பாயிண்ட் தான். ஏன்னா டாக்டரோட கார்பன்ஸ் திருப்பியும் சிவகார்த்திகேயன் கூட அதே அவங்க தெரியும். சமுத்திர கணேஷாரும் ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு, ஆக்டரா பண்றாரு அப்படின்னு டான் படத்துல வெல்கம் யூ ஆன் போர்டு அப்படின்னு சமுத்திர கணேஷாரும் படம் நடிக்கிறாரு. இவர் வந்து நம்ம வீட்டு பிள்ளையில சூர்யா சாரும் டான் படத்துல ஆட் ஆகுறாரு. அவர் வந்தாலே அவர் ஒரு நல்ல ஆக்டர், பார்ப்போம் அது வில்லன் ரோலா என்னன்னு பாத்துக்கலாம். வினோத் எஸ் ஜே சூர்யா சார். தென் அடுத்து வினோத், அருண் விஜய் சாரோட 33, ஹரி சாரோட 16வது படம். அதுல வந்து ஒரு சில அருண் விஜய் சார் ஆல்ரெடி இருக்காரு. ஸோ தென் யோகி பாபு சார் ஆன் போர்டு வெல்கம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குக்வித் கோமாளி அண்ட் விஜய் டிவில புகழ் அவர் ஒரு நல்ல காமெடியன், நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. குக்வித் கோமாளில இருந்து நல்ல ஃபேம் கிடைச்சிருக்கு. ஸோ அவர் வந்து அருண் விஜய் சார் 33 படத்துல ஹரிசா சொல்லவே தேவையில்ல, ஒரு நார்மல் கமர்ஷியல் டைரக்டர் தான். ஸோ சூப்பராக பண்ணுவார் காமெடிஸ்க்காக, அவங்களை யூஸ் பண்ணிட்டு நல்ல படமா தான் இருக்கும் இதுவும் அப்படின்னு. அடுத்து பிரகாஷ் ராஜ் சார் வில்லன்றோலும் இந்த குணசித்திரோலும் என்னன்னு தெரியல, அவரும் ஆன் போர்டில் இருக்காரு. தென் கேஜிஎஃப் படங்களோட வில்லன் ராமச்சந்திர ராஜு அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஹார்ஸ் கொஞ்ச நேரம் வருவார் போல. அடுத்து இவருங்க ராதிகா சரத்குமார் மேமும் ஜாயின் பண்றாங்க அவங்களோட. ஸோ கிட்டத்தட்ட பூஜை படத்துல இருக்க அதே ரோல் வருது. பூஜை அதான் ஞாபகம் வருது. தென் உண்மையிலே ஹரியோட நல்ல கமர்ஷியல் படமா தான் அருண் விஜய் சாரோட 33 படம் அமையும். ஸோ அந்த படத்துக்காக எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வினோத், குட்டி ஸ்டோரி அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுறார் கரெக்ட் நாளைக்கு. அது அந்த டீசர் நாளைக்கு 5 PM ரிலீஸ் ஆகுது. ஸோ அது ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வினோத். ஆமா. அடுத்து தென் டாக்டர் படம் வந்து 26th March 2021 ரிலீஸ் ஆகுது. அது வந்து நேற்று வந்து அப்டேட் வினோத். டாக்டர் படம் சொல்லவே தேவையில்ல, நெல்சன் திலீப் குமார் டைரக்ட் பண்றாரு. அவர் தான் அடுத்த தளபதி படத்தையும் டெவலப் பண்றாரு. ஸோ கோலமாவ கோகிலால நல்ல டெபியூ கொடுத்தாரு. அதே மாதிரி டாக்டர் ஒரு நல்ல படமா அமையும்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் வினோத் அப்படின்னு இருக்காங்க அதுவும் நல்லா இருக்கு. அவரு வீட்டுல உட்காந்துக்கிட்டு பின்னாடி அவரோட ஃப்ரெண்ட் உட்காந்து சூப்பரா இருக்காங்க. மேபி குரூப்ன்றது ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி இருக்கு, நல்லா ஊத்து பாருங்க. ஓ அப்படியா, அவுத்து பார்க்கலாம். அந்த குரூப்போட டைமென்ஷன்ஸ்லாம் அங்கே இருக்கு, உள்ள இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஃபிங்கர் பிரிண்டாக இருக்கு. ஸோ ஒரு நல்ல துல்கருக்கு கண்ணும் கண்ணும் கொள்ளையடுத்ததுக்கு அப்புறம் வர படமா இருக்கு. ஸோ அது எவ்வளோ பெரிய இஷ்டம், அது மாதிரி ஒரு நல்ல இஷ்டம் எதிர்பார்க்கப்படுகிறது. மேபி தென் எனிமி
எதிர்பார்க்கப்படுகிறது. இல்ல விஷால் ஹீரோ இப்படி வில்லனா இருக்கலாம், சான்ஸ் இருக்கு. ஓ அப்படி இருக்கலாம். அதான் அது ஆஃப் ஸ்கிரீன்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் அங்க போய் சூப்பரா பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பகைவனுக்கு அருள்வாய் அப்படின்னு இந்து மாதவி மேமோட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. பகைவனுக்கு அருள்வாய் டைட்டிலே நல்லா இருக்கு. ரவிக்குமார் சார் தான் டைரக்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். பிளே பை அனிஷ் இல்ல எம் சசிகுமார் அவர் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சசிகுமார் சார் பிளே பை அனிஷ் பண்றோம். ஸோ அனிஷ் ஒரு டேரக்டர் வந்து டேரக்ட் பண்றாரு. ஸோ முந்து மாதவி மேம் பிகாஸ் அப்புறம் படம் வந்திருக்கு. ஒரு சில படம் நல்லா நல்ல ஃபேம் கிடைக்கல. ஸோ இந்த படம் ஒரு நல்ல ஃபேம் கிடைக்கும் எதிர்பார்க்கணும். பார்ப்போம். பதவனுக்கு அருள் டைட்டிலும் நல்லா இருக்கு. இங்கிலீஷ்க்கும் நல்லது நடக்கும். நம்ம எப்பயுமே நல்லா இருப்போம். அடுத்து அடுத்து வந்து ஓமன பெண்ணை அப்படின்னு ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து நாளைக்கு அனிருத் சார் ரிலீஸ் பண்றாரு. ஆமா அதுவும் உண்மையிலே மோஸ்டன் ஓமன பெண்ணை டைரக்டட் பை கார்த்திக் சுந்தர் மோஸ்டன் போஸ்டர் டு பி ரிவீல்டு பை ராக் ஸ்டார் அனிருத் அட் 5 PM டுமாரோ. ஸோ திங்க் மியூசிக் தான் இது பண்றாங்க. அதனால மியூசிக் நல்லா இருக்கும். அந்த ஓமன பெண்ணை ஏற்கனவே மோஷன் போஸ்டர் தான் நாளைக்கு ரிலீஸ் ஃபர்ஸ்ட் லுக் ஆல்ரெடி ரெண்டு லுக் ரிலீஸ் ஆயிருச்சு. அவர் யாரு யார் யாருனோ ஹரிஷ் கல்யாணும் பிரியா பவானி சங்கர். பிரியா பவானி சங்கர் ஓகே விடுத் ஓகே விடுத் வினோத். அடுத்து வந்து இப்ப லேட்டஸ்டா நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படத்தோட டீடைல்ஸ் பத்தி பேசலாம். நாளைக்கு ஃபர்ஸ்ட் மோஸ்ட் அக்செப்டட் அதாவது ரொம்ப எதிர்பார்க்கிற வந்து களத்தில் சந்திக்கும் ஜீவா ஜீவா அண்ட் அருள்நிதி அவங்களோட படம் தான் வினோத். அது உண்மையிலேயே நல்ல ஒரு கமர்ஷியலிஸ்டா தான் அமையும். சூப்பரா இருக்கும். ஒரு நல்ல படமா தான் இருக்கும். மேபி இதுவரை ரெண்டு பேருமே பேர் பண்ணதில்லை. அருள்மிகு சார் ஓகே, ஜீவா சார் ஓகே. ஸோ நல்ல படங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. அருள்மிகு சார் ஒரு கம்பேக் மூவியா இருக்கு. தென் ஜீவா சாரும் நிறைய இது பண்ணிட்டாரு. ஸோ இது ஒரு நல்ல படமா அமையும். நல்ல படம். அடுத்து ட்ரிப் ஒரு ஹாரர் மூவி. ஒரு ஹாரர் மூவி சுமைனா மேமும் யோகி பாபு சார் தான் லீட் ரோல் மாதிரி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காமெடி தான் பண்ணிருப்பாரு. சீனியர் லீடு படமா தான் இருக்கும் நினைக்கிறேன். சுரேனா மேம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன். தென் வினோத் ஆட்கள் தேவை அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது நாளைக்கு. அதுவும் ஒரு நல்ல ஃபிலிமா இருக்கும் நினைக்கிறேன் வினோத். அடுத்து ஹாலிவுட் மூவி த மாஸ்டர் ஹண்டர். அது உண்மையை எதிர்பார்க்கலாம். சூப்பரா இருக்கும். ஏன் வினோத் உண்மையிலே சூப்பரா இருக்கும் வினோத். ஹாலிவுட் படம் வேற லெவல் வினோத். அடுத்து ரயில்வே கேட் அப்படின்னு மாஸ்டர் மகேந்திரன் அவரோட படம் தெரியல வினோத். மாஸ்டர் படத்துல அந்த பவானி சின்ன வயசு உண்மையிலே அந்த படமும் அவருக்கு ஒரு மேபி தளபதி சாதி பார்க்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ரயில்வே கேட் நல்ல ஒரு படமாக அமையும் நினைக்கிறேன் வினோத். அடுத்து கிராக் ரவிதேஜா மற்றும் சுதிகாஸ்ட் மேம் அடுத்த படம் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷன் வந்து நாளைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படமும் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். மேபி நல்ல ஒரு பாக்குற படமா தான் அமையும். நிறைய சினிமா அப்டேட் தெரியறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.